சாம்பல், பொலிச்சுளூர், கவுள் பஜார், பல்லாவரம், மீனம்பாக்கம் பகுதிகளில் வாக்கு சேகரித்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வி என் வேணுகோபால். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வி என் வேணுகோபால் பம்பல், பொலிச்சுளூர், கவுள் பஜார், பல்லாவரம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பம்பல் இரட்டை பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து அங்கிருந்து வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய வேட்பாளர் வி என் வேணுகோபால் அவர்களுடன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் வெங்கடேசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பிரச்சார வாகனத்தில் சென்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக, பாமக, தமாகா, ஐஜேகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக உரிமை மீட்பு குழு, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி ஆகியோருடன் சேர்ந்து சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பம்பல் பகுதிகளில் உள்ள முக்கிய தெருக்கள் வழியாக பொலிச்சலூர் சென்றார். பொலிச்சலூர் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளரை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பூக்கடை முனுசாமி, பொலிச்சலூர் சிவசங்கர் நகர் முருகன் கோவில் அருகில் பட்டாசுகள் வெடித்து மலர்தூவி ரோஜாப்பூ மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வார்டு உறுப்பினர் அபிராமி முனுசாமி, பாமக ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் மற்றும் பொலிச்சலூர் பாமகவினர் சிறப்பாக வரவேற்றனர். பொலிச்சலூரில் இருந்து கவுள் பஜார் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளரை பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் முனுசாமி, சீசர் மற்றும் பாமக நிர்வாகிகள் பாபு, விநாயகம், நாராயணன் மற்றும் கவுள் பஜார் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர். கவுள் பஜார் மாங்காளியம்மன் கோவிலிலிருந்து கவுள் பஜார் முக்கிய வீதி வழியாக சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டபடி வேட்பாளர் வி என் வேணுகோபால் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்றார். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளரை கண்டோன்மெண்ட் பாஜக மண்டல் தலைவர் ஸ்ரீதர், பொதுச் செயலாளர் முரளி, சீசர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் மற்றும் வினோத் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பாஜகவினர் சிறப்பான முறையில் வரவேற்று கண்டோன்மெண்ட் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதி முடிந்து மீனம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளரை ஆலந்தூர் கிழக்கு மண்டல் பாஜக தலைவர் செயல் வீரர் சுரேஷ்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சிறப்பாக வரவேற்றார். மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் கார்கோ பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு வேட்பாளர் வி என் வேணுகோபால் மாலை அணிவித்து மரியாதை செய்து அங்கிருந்து அந்த பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு காலை தொடங்கிய பிரச்சாரத்தை மதியம் முடித்துக் கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் வேட்பாளர் வி என் வேணுகோபால் அவர்களுடன் பாமக மாவட்ட தலைவர் கருப்பசாமி, பம்பல் பகுதி பாமக நிர்வாகிகள் ரங்கநாதன், வினோத், கார்த்திக் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, தொகுதி, வட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றபடி சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டனர்.
சைக்கிள்